ஹாய் கேஸ் இன்னைக்கு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்மைலி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்சா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். ஏன்னா சில உருளைக்கிழங்கு உள்ளே வேகாமல் இருக்கும், வெளியே மட்டும் வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். நான் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ரஸ்க் எடுத்துக்கிறேன். இந்த ரஸ்கை உருளைக்கிழங்கோட கலந்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகு பொடி கொஞ்சம், அடுத்து சோள மாவு கொஞ்சம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்து இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பூரிக்கட்டையில் வச்சு உருட்டி எடுத்து ஸ்மைலி இருக்கு இல்லையா அந்த ஷேப்புக்கு நான் கொண்டு வர போகிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்க் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது அதில் வந்து நான் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். 2 கண், அடுத்து வாய். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஸ்மைலியில் ட்ரை பண்ணதுனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துருக்கிறதுனால இதில் கிறிஸ்மினஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.